அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2023 ஆண்டின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருத வருடம் உத்தராயண காலம் வசந்த ருது தமிழ் புத்தாண்டு 14/4/2023 வெள்ளிக்கிழமை நவமி திதி உத்திராடம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த 2023 ஆண்டின் சித்திரை மாதம் பிறக்கின்றது. இந்த சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது மேஷத்தில் சூரியன் புதன் ராகு ரிஷபத்தில் சுக்கிரன் மிதுனத்தில் செவ்வாய் துலாத்தில் கேது கும்பத்தில் சனி பகவான் என இந்த சித்திரை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக வருவது சித்திரை மாதம். நமது வாழ்க்கையை நித்திரையிலேயே கழிக்காமல் முத்திரை பதித்து வாழ வேண்டுமானால் சித்திரையில் வரும் பௌர்ணமியை சிறப்பாக கொண்டாட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் செய்யும் பாவ புண்ணியங்களை பதித்து வைக்கும் சித்திர குப்தர்களையும் சிந்தையில் நினைத்து வழிபட்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். மாதம் தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று சிறப்பு பெயரிட்டு நாம் அழைப்பது வழக்கம். அந்த நாள் சித்திரை 22 5/5/2023 வெள்ளிக்கிழமை வருகின்றது. அன்றைய தினம் நாம் மலையளவு செய்த பாவத்தை கடுவளவாக குறைத்து எழுதும் என்றும் கடுகளவாக செய்த புண்ணியத்தை மலையளவாக உயர்த்தி எழுதும் என்றும் சித்திரகுப்தனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதோடு சித்திரகுப்தனுக்கு பொங்கல் படைத்து இனிமேல் நான் செய்யும் செயல்கள் அனைத்தும் புண்ணியம் தருவதாக அமைய வழிகாட்டிட வேண்டும். வாழ்க்கை பாதையை சீராகவும் நேராகவும் ஆக்கிட வேண்டும். ஆயுள் வளர வேண்டும். ஆற்றல் பெருக வேண்டும். செல்வம் சிலைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் வாழ்க்கை பயணம் சிறப்பாக அமையும். பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் விரதத்தை தொடங்க வேண்டிய நாள் சித்ரா பௌர்ணமி நாள்தான். விரதத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் இரவு நிலா பார்த்து வழிபட்ட பிறகுதான் உணவு அருந்த வேண்டும். நமது பாவ புண்ணியத்தையும் பதிந்து வைத்து அடுத்த பிறவிக்கும் அனுகூலம் தரும் சித்திரகுப்தனை வழிபட்டால் செல்வநிலை உயரும். தேவையானவை தேவையான நேரத்தில் நடக்கும். இந்த சித்திரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோவில் உள்ளது. அருப்புக்கோட்டை அமிர்த லிங்கேஸ்வரர் கோவிலிலும் தனி சன்னதி இருக்கின்றது. இங்கும் சென்று சித்திரகுப்தனை வழிபட்டு சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். மேலும் இந்த சித்திரை மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் சித்திரை 9 அதாவது 22/4/2023 அன்று குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். குரு பெயர்ச்சி நடக்கின்றது. அடுத்து சித்திரை 20/3/5/2023 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் சித்திரை 29/12/2023 அன்று செவ்வாய் கடகராசியில் நீச்சம் அடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினாலும் இந்த குரு பெயர்ச்சியினாலும் இந்த சித்திரை மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சகாயஸ்தானாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 2 தனஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிகின்றது. இதனால் பல நன்மைகள் கிடைக்கப் போகின்றது உங்களுக்கு. சித்திரை 9 லாபஸ்தானத்திற்கு குரு வருகின்றார். அஷ்டமத்து சனி வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக தற்சமயம் விலகியுள்ளது. எனவே குடும்பத்தில் சுபிட்சங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாக இருக்கும். அடுத்தடுத்து நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றும். கூட்டு குடும்பத்தில் இருந்த பிரச்சனை ஒவ்வொன்றாக அகன்று உறவுகள் ஒன்று சேரும். வாட்டி வதைத்த நோய் விலகி உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். மாத தொடக்கத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9 பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. சனி பகவான் இப்பொழுது அடி எடுத்து வைத்திருக்கும் இடம் பாக்கியஸ்தானம். சில மாதங்கள் மட்டும் கும்பத்தில் சனி பகவான் வாசம் செய்தாலும் அதற்குள் உங்கள் முன்னேற்றத்திற்கு அஸ்திவாரம் அமைத்து கொடுத்து விடுவார். எனவே நம்பிக்கையோடு காரியங்களை செய்ய முற்படுங்கள். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். முறையான பாக பிரிவினை நடைபெறும். குடும்பத்தை விட்டு பிரிந்து பணிபுரிந்தவர்கள் இப்பொழுது குடும்பத்துடன் வந்து இணையும் வாய்ப்பு கைகூடும். இதயம் மகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். சித்திரை 29 கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகின்றார். 6 அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது யோகம்தான். கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கும். உங்களிடம் உள்ள இடம் கற்பனை செய்து பார்க்க முடியாத தொகைக்கு விற்பனையாகி லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளை வழங்குவார்கள். இருந்தாலும் செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் குடும்ப பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். எனவே கவனம் தேவை. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த நெருக்கடி நிலை மாறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் விலகி சாதனை நிகழ்த்தும் வாய்ப்பு கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியான சுக்கிரன் சித்திரை 20 உங்கள் ராசிக்கு வரப்போகின்றார். இதன் விளைவாக தொழில் மாற்று
மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம் உள்ளிட்ட நன்மைக்குரிய சில மாற்றங்கள் உருவாகும். வாங்கி இடத்தை விற்றுவிட்டு புதிதாக இடம் வாங்கும் யோகமும் உண்டு. ஒரு சிலருக்கு வாகன யோகம் வாய்க்கும். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வழி ஏற்படும். பிள்ளைகளுக்கான திருமண காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். பண வரவிற்கு குறைவு ஏற்படாது. கொடுத்த வாக்குறுதியை குறிப்பிட்ட நேரத்தில் காப்பாற்றி விடுவீர்கள். இதுவரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் அமர்ந்து கடுமையான சோதனைகளை கொடுத்து வந்தார். தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தீர்கள். தொழில் முடக்கமாயிற்று. ஒரு சிலர் வியாபாரத்தையே விட்டுவிட வேண்டியதாயிற்று. குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி, மன அமைதி குறைவு, உடல் உபாதை போன்றவை ஏற்பட்டன. கடன், அவச்சொல், கோர்ட் கேஸ் பிரச்சனைகளை சந்தித்தீர்கள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடவில்லை, தள்ளி போயிற்று. போதாக்குறைக்கு இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்து சனி வேறு உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தது. நொந்து நூலாகி போகிறீர்கள். இந்த முறை குரு பகவான் 11 இடம் எனும் லாபஸ்தானத்திற்கு செல்கின்றார். இனி உங்கள் காட்டில் மழைதான். வாழ்வின் எல்லா நிலையிலும் வெற்றி உண்டாகும். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். தனலாபம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். தொழில் பெருகும். உங்களுடைய கஷ்டங்கள் குறைய போகின்றன. புதிய தொழில் மற்றும் வேலைவாய்ப்புகளும் அமையும். பிரச்சனைகள் நீங்க போகின்றது. பழைய பாக்கிகள் வசூலாக போகின்றது. கடன் பிரச்சனைகள் குறையும். புதிய வீடு, புதிய மனை வாங்கும் யோகமும் அமையும். ஆடை ஆபரண யோகம் உண்டு. சகோதரர்களுடன் நல்ல உறவு அமையும். காதலில் வெற்றி கிடைக்கும். கோவில் குளம் செல்லவும் தீர்த்த யாத்திரை பயணம் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் இன்பம் பொங்கும். குழந்தை பெயர் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் நீங்கும். கோர்ட் கேஸ் பிரச்சனைகளில் வெற்றி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வெளிவட்டார பழக்கங்கள் நன்மை தரும். குடும்பத்துடன் நீண்ட தூர சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் ஏற்படும். கௌரவமான பதவிகள் தேடி வரும். மகான்களின் தரிசனம் கிடைக்கும். எதிரிகள் சாதகமாக வருவார்கள். பகை விலகும். நினைத்த காரியங்கள் கைகூடும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும். புத்திர வகையில் மேன்மை உண்டு. உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் தீரும். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு மேலும் பதவி உயர்வுகள் ஏற்படும். சில பேர்களுக்கு தொழிலில் புதிய கூட்டு முயற்சிகள் ஒப்பந்தம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடி தீரும். மிகுந்த மகிழ்ச்சியான காலமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையும். சனி ராகு கேதுவினால் தொல்லைகள் இல்லை. வியாபாரத்தில் செழிப்பு உண்டாகும். பழைய தொழில் அபிவிருத்தியாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியடையும். உங்கள் தொழிலை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள். தொழிலுக்கு புதிய மிஷின் போன்றவை வாங்குவீர்கள். உங்கள் தொழிலில் லாபம் கணிசமாக கிடைக்கும். வேலைக்காரர் உறவு நல்லபடியாக இருக்கும். நீண்ட நாள் வராக்கடன் வசூலாகும். கடன் குறையும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற உத்தரவு வரும். வேலையில் இருந்த இடைஞ்சல்கள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு சிலர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் நிரந்தரம் இல்லாமல் இருந்தவர்கள் நிரந்தரமாக்கப்படுவீர்கள் அல்லது நல்ல வேலை கிடைக்க பெறுவீர்கள். பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோகம் பார்க்கும் பெண்கள் அலுவலகத்திலும் வீட்டிலும் மரியாதையுடன் நடத்தப்படுவீர்கள். கணவன் மனைவி உறவு அற்புதமாக இருக்கும். ஒரு சிலர் தனி குடித்தனம் செல்வீர்கள். நீங்களும் அனைவரிடமும் சகஜமாக பேசி நல்ல பெயரை எடுப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர சாமான்கள், புதிய ஆடை ஆபரண யோகம் உண்டாகும். நீண்ட நாள் நோய் நீங்கும். திருமணம், புத்திர பாக்கியம் போன்றவை சிலருக்கு அமையும். சிறிது பணத்தை மிச்சம் பிடிக்க இயலும். புதிய வாகன யோகம் உண்டாகும். குரு பகவான் தனது 5 பார்வையால் உங்கள் ராசியின் தைரிய வீரியஸ்தானத்தை பார்ப்பதன் மூலம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். சகோதர வழியில் ஆதாயம் உண்டு. வங்கிக் கடனில் இருந்த தங்க நகைகள் மீட்கப்படும். வீடு சம்பந்தமான கனவுகள் நிறைவேறும். தொழில்துறையில் உள்ள கடன்கள் அடைபடும். புதிய தொழில் விரிவாக்கம் ஏற்படும். திருமண தடை அகலும். குரு பகவான் தனது 7 பார்வையாக உங்கள் ராசியின் புத்திரஸ்தானத்தை பார்வை செய்வதன் மூலம் சந்ததி விருத்தி ஏற்படும். பொன் ஆபரண அணிகளன் சேரும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். பழைய கடன் நெருக்கடிகள் குறையும். மேலும் குரு பகவான் தனது 9 பார்வையாக உங்கள் ராசியின் கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதன் மூலம் கூட்டு தொழில் வியாபாரம் மேன்மை உயர்வு பெறும். மனைவி வழியில் ஆதாயங்கள் உண்டு. தம்பதிகளின் உறவுகளில் பரஸ்பர சந்தோஷம் நிலவும். காதல் செய்பவர்களின் திருமணங்கள் நிச்சயமாகும். தந்தை வழியில் பொருளாதார உதவிகள் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை நீங்கி இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவும். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். பகவத்கீதை படிப்பதும் பகவான் கிருஷ்ணரை வணங்குவதும் நல்ல எதிர்காலத்தினை உங்களுக்கு கொடுக்கும். பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.